மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தமிழகம் வந்துள்ள மத்திய குழுவினர் இன்று இரு பிரிவுகளாக பிரிந்து மழை வெள்ள சேத நிலவரங்களை பார்வையிட்டனர். மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜீவ் சர்மா தலைமையிலான ஒரு குழுவினர் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட புளியந்தோப்பு, கொளத்தூர், திருவிக்கா நகர் ஆகிய இடங்களில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் மத்திய குழு உறுப்பினர்கள் விஜய ராஜ்மோகன், ரணன் ஜெய்சிங், என்.வி.என். வரப்பிரசாத், கூடுதல் தலைமைச் செயலாளர் மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் கே. பனீந்திர ரெட்டி, பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னையில் ஆய்வு செய்த பின் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு சென்ற மத்திய குழுவினர் வரதராஜபுரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டனர். விவசாயிகளிடம் வெள்ள சேத நிலவரங்கள் குறித்தும் அவர்கள் கேட்டறிந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் வைக்கப்பட்டிருந்த மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பான புகைப்படங்களையும் மத்திய குழுவினர் பார்வையிட்டனர். இந்த ஆய்வின்போது செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல் நாத் உடன் இருந்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய நிதித்துறையின் ஆலோசகர் ஆர் பி கவுல், மத்திய நீர்வள ஆதார இயக்குநர் தங்கமணி, எரிசக்தித்துறை உதவி இயக்குநர் பவ்யா பாண்டே, வருவாய் மற்றும் இயற்கை பேரிடர் கண்காணிப்பு அதிகாரி குமார் ஜெயந்த் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அரவிந்த் உள்ளிட்டோர் சேத பாதிப்புகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கன்னியாகுமரியில் பயணியர் விடுதியில் மழை சேதங்கள் குறித்த புகைப்படங்களை பார்வையிட்ட பின்னர் வடக்கு தாமரைக்குளம் அருகே உள்ள தில்லைபத்தன் அணை சேதத்தை இக்குழுவினர் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய நிதித்துறை ஆலோசகர் ஆர் பி கவுல், முழு சேத பாதிப்புகளையும் பார்வையிட்ட பிறகு மத்திய அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார். கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மத்திய குழு நாளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளது.